மட்டும் நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய குரலை கேட்டார், நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இந்த நாளை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். எல்லாரும் சாஷ்டாங்கமாக நேர் முழங்கால் படியிட்டு உம்மை தொழுகிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, சர்வ அதிகாரம் படைத்தவரே, உலகங்களை படைத்தவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனை உயர்த்துகிறோம். இந்த ஓய்வு நாளில், நீர் விரும்புகிற இந்த நாளில் ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்காக ஒன்று கோடி வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தைகளை ஒருமனப்படுத்துவீராக. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. உம்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கணும் அப்பா. இந்த நாளில் வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கணும். எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. தகப்பனே உதவி செய்யுங்க. எல்லாரும் பாரத்தோடு கேளுங்க. எல்லாரும் வீட்டு கவலையில், தனிப்பட்ட கவலையில், பிரச்சனைகளில் வந்து அமர்ந்திருப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணி அவரை நினைக்க பண்ணுவாராக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் மறக்க உதவி செய்யுங்க, உம்மை நாட உதவி செய்யுங்க, உம்மை என் கண் முன்னே வைக்கணும் ஆண்டவரே. என் நாவுகளில் உண்மையுள்ள அர்த்தமுள்ள உணர்வுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும், பாடல்கள் வெளிப்படட்டும். உம்மை முன்னோக்கி வைக்கணும் ஆண்டவரே. ஒருமனப்படுத்துவீராக. இந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆட்கொண்டு நடத்துங்க. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் தேவ ஆவியே. அபிஷேகம் அனல் மூட்டுமையா, அனல் மூட்டு ஆட்கொள்ளுமையா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அபிஷேகம். இந்த நாள்ல அனல் மூட்டுமையா, அனல் தூய ஆவியே, அன்பின் நாமே துணையாளர், தேற்றும் தெய்வம், ஊற்று தண்ணிர வளர கலர சதினரப நீதி நிறை வளர கண்கள் உடையிட்டு பேசுவேன். நாமத்தில் ஓய்வு நாளில் வந்திருக்கிற உள்ளத்தினர் பேசுவீராக. தூய ஆய்வானவர் ஆண்டவர் ஆவியானவர் உள்ளாவியவராக பிரசரத்தினால் நிரப்பிறாக. வாரவே நல்லவரே, வல்லவரே, சீனாய் மலையினிலே பிரபல இறங்கி வந்தவர். இந்த நாள் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. சீனாய் உள்ளங்கள் கடினங்கள் மாறட்டும். இந்த நாள்ல ஓய்வு நாள்ல உம்மை ஆராதிக்கிற உள்ளங்கள் கடினங்கள் மாறுவதாக. ஒரு எழுச்சியை உயிர்மீச்சியை தருவீராக. கட்டுகள் மாறுவதாக ஆண்டவரே, கடினங்கள் மாறுவதாக. பிரசனத்தினாலே ஒவ்வொருவோடு பேசுவீராக. ஆமே. We lift your name higher, Lord Jesus. Your name above all names. You are greater than anything, Lord. எங்கள் தகப்பனை ஆட்கொண்டு நடத்துகிறார்கள்.
ஓய்வு நாள் என்று நேர் முழங்கால் படியிட்டுமாய் சாஸ்தாங்கமாக நாங்கள் வணங்குகிறோம். இந்த நாளை துவக்குகிறோம் ஆண்டவர். எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க, எங்கள் உள்ளத்தில் பேசுங்க, எங்கள் உள்ளத்தில் உடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான பக்குவத்தை கொடுப்பீராக. உள்ளங்கள் இருக்கிற கடினங்கள் மாறுவதாக, உள்ளங்கள் உம்மோடு சீர்படுவதாக, உம்மோடு இணைவதாக, உடைய அன்பை உணர செய்வீராகப்பா. நடத்துங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஜி மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இருங்க, எல்லாரும் அங்க எங்க நடந்துட்டு இருக்கிறாங்க, இருங்க எல்லாம் உட்காரட்டும். பாடுவோம், உயர்த்துவோம், கர்த்தனா மகிமைப்படட்டும். ஆமே. மணியை பாருங்க, எட்டரையாகுது, இன்னும் மக்களே வரல. ஒரு 50 பேர் தான் இருக்கிறோம், மற்ற யாருமே என்ன செய்யல, வரல. பக்கத்தில் இருக்கிற இடத்த அப்படியே தொடுங்க, கையால தொடுங்க, பக்கத்தில் இடத்த தொடுங்க. தொட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் முழுவதும் சீக்கிரத்தில் ஃபில் ஆவதாக. எல்லாரும் சீக்கிரம் குறித்த நேரத்துக்கு வருவார்களாக. நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, மக்கள் எல்லாம் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஆமென். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. சில பேர்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, 4 ஞாயிற்றுக்கிழமை இல்லை, 1 ஞாயிற்றுக்கிழமை போனா போதும்பா அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு 1 ஞாயிற்றுக்கிழமை போனா போதும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. மற்ற 3 எப்படின்னா, காது குத்திக்கு 1 நாள், கல்யாணத்துக்கு 1 நாள், அப்புறம் தேவைக்கு 1 நாள், அப்படி போயிடுறது. முடிஞ்சா 1 ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் எப்படி நம்ம முன்னேற்ற வரும். ஆனால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாடல் ஆராதனையில முன் வந்து ஆண்டவரோடு இணைவதற்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். சிறந்த நாள் நம்ம கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வ லோகத்தின் ஆண்டவர் என்ற பாடலை பாடி தகப்பனை உயர்த்துவோம். எல்லாம் உற்சாகமா என் காதை கேட்கணும். கை தட்டுறது தட்டுங்க, கை தட்டுங்க. இயேசுவே ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். வாய்ஸ் மட்டும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாம் சத்தமா பாடுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமியாவையும் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமியாவையும் தகப்பனே, எங்கள் பெரிய தேவனே, தேவாலர சக்கரலா, சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாம் பாடுறீங்களா சத்தமா? எல்லாம் பாடுங்க சத்தமா. இயேசுவே தம்பி, எல்லாம் சத்தமா பாடுங்கப்பா. இயேசுவே ஆண்டவர், எல்லா கையை தட்டுங்க. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும். ஒன்றுமே இல்லை, நம் இயேசுவால் கூட
அவரையே நம்புவோம், என்றென்று மாறாதிப்போம். அவரையே நம்புவோம். எஸ் ஜீசஸ், உங்க நரம்பு கொடைக்கணும், அப்படி பாடுங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், பாடும்போதே கட்டுகள் உடையவதாக. இயேசுவே ஆண்டவர், உடைய நாமத்திற்கு வல்லமை பாய்ந்து வரட்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கைத்தட்டுங்க. பாடுங்க பாமோ. இயேசுவே ஆண்டவர், நம் இயேசுவே ஆண்டவர், வானமூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். பாடுங்க, போல வேற ரட்சகர் யாரும் இல்லை. நம் ரட்சணிய கண்மலை, அவரே நம் பஞ்சமாக இருக்கிறார். நன்றி சொல்லுங்க, உற்சாகமா கைகளை தட்டுங்க. ஆண்டவருக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஆண்டவருக்கு துதி கணம். ஹல்லேலூயா. அவரை போல தெய்வம் இல்லை. ஆமே. நம் தெய்வத்தை போல தெய்வம் இல்லை. நம்மை ரட்சணிய கண்மலை, அவரே நம் தஞ்சம். ஆமே. எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார், என்னை தூக்கி நிமர்த்துவார், என்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு தஞ்சமும் நமக்கு கண்மலையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக நாம்
அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் அண்டின ஒரு வாழ்வை இன்பமாய் மாற்றணும் இயேசு அற்புதர் என்ற பாடலை நாம் உணர்வுள்ள சிந்தையோடு பாடுவோம். தகப்பனை உயர்த்துவோம். சேம் ஜி மைனர், சேம் ஜி மைனர். உற்சாகமா கையில தட்டுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்று இயேசு அற்புதர். பாடு பார்ப்போம். அற்புதர் போற்றி போற்றி பாடும்போது இன்னல் மாறுது. இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை காட்டிலும் நம்ம இயேசு, உலகத்தில் இருக்கிற பணத்தை காட்டிலும் நம்ம இயேசு. சத்தமே வர மாட்டேங்குது. நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல நம்ம எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். கஷ்டங்கள் வந்து உங்களை தாக்கினாலும், சோதனைகள் வந்து மூழ்கினாலும், வாழ்க்கையே போச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையே முன்னேற்றமே இல்லை, நான் பட்ட அவமானம் போதும், என்ன நான் படாத அவமானமே இல்லை, நான் படாத கஷ்டமே இல்லை, நான் விழாத பாவமே இல்லை, அத்தனையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இனிமேல் ஒரு வாழ்க்கை உண்டான்னு நீ நினைச்சிங்கன்னா, அதை காட்டிலும், அந்த சூழ்நிலையை காட்டிலும் நம்ம இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க இயேசு பெரியவர், உங்களை உயர்த்த இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு சத்தம் உயர்த்தி நாம் ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்கணும். ஆமென். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. எத்தனை பேர் நம்புறீங்க சொல்றது? ஆமென். அந்த நம்பிக்கையிலே நாம எப்பொழுதும் இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். பாருங்க,
ஆண்டவர் உயர்த்தி எப்படி பார்க்கிறோம், எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் என்னை சந்தித்த போதும் என்னை மீட்டெடுக்க இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அப்புறம் எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் நம்மை காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு பாருங்களா, சொன்னீங்களா என்ன, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை நினச்சிக்கிட்டு, இல்லைன்னா அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற உறவினர்களை நினச்சிக்கிட்டு, அவனை காட்டிலவன் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி சொன்னீங்க இங்கே பாருங்க, ஆமென் சொல்கிறாங்களா, அப்படி நினச்சிக்க போலியிருக்கியா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள எத்தாச்சும் பண்ணுங்க ஆண்டவர், அவங்கள காட்டில நீர் பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷங்களோட நம்ம போராட வேண்டாம், ஆமென். ஆவிகளோட நம்ம போராட வேண்டாம். எங்க வீட்டில் இருக்கிற என்னுடைய மனைவியை காட்டிலவன் இயேசு பெரியவர், அதனால உண்மையை தேடுவேன், அவங்களை விடுவேன், அப்படிலாம் கிடையாது. ஆமேன். என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளை காட்டிலும் நீர் பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க போய் சோறு யார் கொடுப்பா? ஆ, யார் சோறு கொடுப்பா? வீட்டில் இருக்கிறது தான் சோறு கொடுக்கணும். அதனால வீட்டில் இருக்கிறவங்கள நேசிக்கணும், உள்ள இருக்கிற ஆவிய. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவன் என்றால் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சத்துருவை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருகிற பிரச்சனையை காட்டிலும் என் இயேசு பெரியவர். அந்த அந்த வைராக்கியத்தில் நாம் இருக்கும் போதுதான் கர்த்தர் அற்புதமா செய்வார். ஆமென். திரும்ப நாம் அந்த பாடலை பல்லவியை பாட போகிறோம். ஆமென். எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி பார்க்கலாம். Oh,
வல்லவராக இருக்கிறார். இயேசு அற்புதம், நம் இயேசு அற்புதம், நம் இயேசு அற்புதம், நம் இயேசு அற்புதம், என் இயேசு அற்புதம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க. விடாதீங்க, விடாதீங்க, கைகளை தட்டி ஆண்டவருக்கு. சென்ற நாள் முழுதும் காத்தவரே, அற்புதமாய் வழி நடத்தினவரே, எங்களை இம்மட்டும் சுகபலத்தோடு வைத்தவரே, துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி தகப்பனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, பார்க்கலாம். இதுவரை செய்த நன்மைகளை எண்ணி, இது உங்களுடைய உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயங்களை அவர் சோதித்து அறிகிறார். எவ்வளவு நீங்க ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன். எங்கள் தகப்பனே பாருங்க, உங்க சத்தம் உயரணும். ஒரு 5 நிமிடம் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாவலன்னா நம்ம வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஒரு 5 நிமிடம் கூட கண்ணை மூட முடியலன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 5 நிமிடம் நேர் முழங்கால நிக்க முடியலன்னா உங்க வாழ்க்கையை பாருங்க. உள்ளங்களோடு இணைவீராக. எங்கள் அற்புதரே, எங்களே சுவே, எங்கள் தகப்பனே, தந்தவரே, பாதுகாத்தவரே, பலன் தந்தவரே, போக்கிலும் வரத்திலும் ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கு விளக்கே பாதுகாத்தவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க, சின்ன பிள்ளைங்களாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் முடிந்தவர்கள் கையை உயர்த்துங்க, முடிந்தவர்கள் நேர் முழங்கால நில்லுங்க, முடிந்தவர்கள் இருந்த கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி பலி ஏறிடுங்க. ஓய்வு நாள்ல உங்க வாயிலிருந்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்க இருக்க பேசுறவங்க வாயிலிருந்து இல்ல, மைக்கில இருந்து இல்ல, உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இணையணும். எங்கள் தகப்பனே, எங்கள் இயேசுவே, உண்ண உணவு தந்தவரே, உடுக்க உடை தந்தவரே, தங்குவதற்கு இடம் தந்தவரே. எத்தனை பேர் பரதேசிய அலைகிறார்கள் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு நீ கண்மணி போல பாதுகாத்தவரே, உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே. எத்தனையோ சோதனையின் நேரத்தில் எங்களுக்கு புத்தி சொன்னவரே, வசனத்தின் மூலம் எங்களை தேற்றினவரே, எங்கள் தகப்பனாக இருந்தவரே, எங்கள் ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, எங்கள் யாக்கோபின் தேவனே. நீங்க சொல்லி சொல்லி ஆண்டவர் உயர்த்துங்க. நீங்க சத்தம் உயர மாட்டேங்குதுங்க, உங்க சத்தம் உயரணும். ஆலயம் முழுவதும் உங்க சத்தத்தினால் நிறைந்து இருக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்ல கண்ணை மூடி தெய்வ பக்தியோடு ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே இயேசப்பா நன்றிப்பா, அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்க நன்றி, எங்களுக்கு படிக்க உதவி செஞ்சீங்க நன்றின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே உள்ளங்களோடு நீங்க இணையுங்கப்பா, இருதயங்களோடு இணைங்க. உங்களுடைய அன்பு எல்லாரையும் பற்றி கொள்ளட்டும், உங்கள் அன்பு அனைவரையும் தேற்றட்டும். கட்டுண்டு ஆண்டவரே காயத்தோடு வந்திருக்கிற இருதயங்களோடு நீர் பேசுங்க. தாராதனை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். இது உங்களுடைய நேரம், உங்க நேரம், உங்க நேரம். யாரும் அமைதியா சோர்வா இருக்க கூடாது.
எதுக்கு வந்திருக்கிற எல்லாரும் வேலையை விட்டுட்டு நேரத்தை விட்டுட்டு ஆண்டவர் சந்நிதிக்கு வந்தது எதற்காக? வாரத்தில் ஒரு நாளாவது என் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கணும் இயேசு விரும்பினது. எல்லாரும் ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு தகப்பனையே நினைத்து எல்லாரும் முடிந்தவர்கள் அன்னை பாஷையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இணைகிறது. சமூகம் போதோ, நீங்க போது ஏசப்பா, தம்பிமார்ல சத்தம் வரல, நல்ல சத்தமா நீங்க போதோ, சத்தமா இன்னும் சத்தமா இயேசுவே நீங்க போதுப்பா, நீங்க போது ஏசப்பா,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவர் என்கிறதுனால அவர் உங்களுக்கு நன்மை செய்யல, அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆமென். ஏதோ நான் நல்லவன் அப்படிங்கறதுனால அவர் இறங்கி வந்து எனக்கு நன்மை செய்யல. பாவியிலும் பிரதான பாவி, ஒண்ணுமே இல்லாதவன், வெத்து வெட்டு குப்பை அழுக்கு கட்டத்தை நம்மளை நோக்கி வந்தது காரணம், அவர் சிறியவனையும் உள்ளதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உங்களை அமர பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செஞ்சு பார்க்கணும், நம்ம சத்தத்தை உயர்த்தி ருசித்து பார்க்கணும்.